வருகின்ற ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். எல்லாருக்கும் பணம் போடுகிறேன் என்று சொன்ன மோடி எல்லாருக்கும் பெரிய நாமத்தை மட்டுமே போட்டார் என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மோடி அவர்கள் 5 வருஷம் முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், 15 லட்சம் போட்டாரா? பெரிய நாமத்தை போட்டாரு, அதுக்கு நான் பதிலடி கொடுத்தாங்க. ஏப்ரல் 18 மறந்துடாதீங்க. சென்னை ஓட்டேரியில் திமுக சார்பில் போட்டியிடும் வட சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். வருகின்ற ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். மோடியை மட்டும் விரட்ட போவதில்லை, அவர்களின் அடிமைகள் 2 இங்கு உள்ளார்கள், அவர்களையும் விரட்ட வேண்டும். இவர்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மோடி எல்லோருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், 15 லட்சம் தருவேன் என்று. போட்டாரா இல்லையா? எல்லாருக்கும் பெரிய நாமத்தை மட்டுமே போட்டார். இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும். அப்போலோ மருத்துவமனையில் ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த அரசு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் என்று கேள்வி எழுப்பினார். ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு எப்படி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? வாக்காளர் பெருமக்களே, உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்பது, உங்கள் பாதம் தொட்டு கேட்பது, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்பது, தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், உத்தரவர்கள் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். வருகிற ஏப்ரல் 18 வருகிற ஏப்ரல் 18 திரு கலாநிதி வீராசாமி அவர்களை உதயசுமை சின்னத்திலே வாக்குமூலம் செய்து வாக்குகளை அளித்து வனசென்னை சார்பாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்க. உங்களுடைய குரலா இருப்பார், இந்த தொகுதி மக்களுடைய குரலா இருப்பார், பண்ணுவோமா? இன்னொரு காணொளியில் ஏடிஎம்கேவின் மிரட்டல் சம்பவம். ஏடிஎம்கேவின் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் கூட்டம் வெளியேற முயற்சி செய்தனர். அப்பொழுது ஏடிஎம்கே கட்சி தொண்டர்கள் மக்களை வெளியேற விடாமல் மனித சங்கிலி போட்டு மிரட்டி நிற்க வைத்தனர். மேலும் இது போன்ற தேர்தல் செய்திகளை தெரிந்து கொள்ள தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.